நாராயணனுடைய பரமபத வாசல் திறந்து நம்பெருமாள் வருகின்ற ஒரு அருமையான காட்சியை நாம் காணுகின்றோம். பக்தர்களெல்லாம் முண்டி அடித்து கொண்டு வருகின்றார்கள். அந்த சின்னங்கள் முழங்குகின்றது. அந்த சின்னங்கள் தான் அந்த பெருமாளுக்கு முன்னே வரக்கூடியது. அந்த சின்னங்கள் முழங்குகின்றன. நம்பெருமான் அந்த பரமபத வாசல் வழியாக வருகின்ற ஒரு அருமையான ஒரு நேரம் இந்த ஒரு காட்சி. இதை உங்கள் அருமையான மனங்களையெல்லாம் பதிகின்ற ஒரு அருட்காட்சி. இந்த காட்சியை நீங்கள் அந்த திருவரங்கத்திற்கு சென்றால் கூட இவ்வளவு அருகாமையிலே காண முடியாது. மிக அழகாக புதுயுகம் தொலைக்காட்சி உங்களுக்கு இதை வழங்குகிறது. நம்பெருமாள் இப்பொழுது பக்தர்களோடு அந்த பரமபத வாசலை கடக்கின்ற ஒரு அருமையான தருணம். இந்த தருணத்தில்தான் பெருமாள் எல்லா ஜீவன்களையும் அந்த அந்த ஜீவன்களிலே உள்ள அந்த பக்தியையும் தன்னோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு காட்சி. எனவே இந்த ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்தை தான் இந்த வைகுண்ட வாசல் காட்டுகின்றது. எனவே அந்த வாசல் கடந்து வர வேண்டும். அந்த வாசல் கடந்து வந்து விட்டாலே நாம் வெற்றி பெற்று விடுகிறோம் என்பதைத்தான் இந்த பரமபத வாசலுடைய தத்துவம் நமக்கு சொல்லுகின்றது. ரெண்டு தீப்பந்தங்கள் எரிந்து கொண்டிருக்கின்றன. அழகான தங்கக்குடை மேலே இருக்கின்றது. நம்பெருமாள் மெதுவாக அங்கே அதிகமான கூட்டம் இருப்பதால் மெதுவாக நடந்து வருகின்றார். அந்த நம்பெருமாள் வருகின்ற ஒரு காட்சியே அருமையான காட்சி. பக்தர்களோடு சேர்ந்து, ஏன்னா பெருமாள் எங்கிருந்தாலும் கூடவே பக்தர்களும் இருப்பார்கள். அரையர்கள் வருகிறார்கள், பட்டாச்சாரியார்கள் வருகிறார்கள். அவர்கள் தான் சாற்றுமுறை செய்பவர்கள். அந்த அரையர்கள் தான் தலையிலே மகுடம் சூட்டி கொண்டு முத்தமிழால் நம்பெருமாளுக்கு தமிழ் உணர்த்துகின்ற, தமிழ் சேவை செய்கின்றவர்கள் அவர்கள் வருகின்றார்கள். மிக உயரமாக தடியை போன்ற அந்த சின்னங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். இப்படி அந்த பக்தி படையோடு நம்பெருமான் அந்த பரமபத வாசலை கடக்கின்ற அருமையான ஒரு காட்சி. காண்பார் கண்கள் செய்த தவம் என்று இதை அழகாக சொல்லுவார்கள். அப்படி கண்கள் செய்த தவமாக பரமபத வாசல் வழியாக வைகுண்ட பெருமான், இங்கே ரங்கநாத பெருமான், நம்பெருமான் இப்பொழுது பரமபத வாசலை கடக்கின்ற ஒரு அருமையான காட்சியை காணுகின்றோம். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் நம்மை கடந்து செல்லும். நம்முடைய வாழ்க்கையிலே துயரங்கள் நம்மை கடந்து செல்லும். காரணம், இந்த பெருமாள் அந்த பரமபத வாசலை கடந்து வருகின்ற அந்த திவ்யமான ஒரு காட்சியை நாம் கண்டு அதை அருளோடு நாம் பக்தியோடு தரிசித்து விட்டதனால் நம்முடைய வாழ்க்கையிலே பொலிவு வரும். எனவே பக்தர்கள்